வணக்கம். இன்னைக்கு நான் விதை போடுறேன், நாளைக்கு நீ பழம் தின்ன போற. ஆனா விதை என்னது? இது தேவர் மடம், தேவர் மகன். இந்த படத்துல சிவாஜி பேசின, நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் பேசிய ஒரு வசனம், நம்மால் மறக்க முடியாத ஒரு வசனம். அதுபோல ஒரு நபரை தான் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதாவது விதை யார் போட்டதுன்னு தெரியாது. அந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய காய்களையும் கனிகளையும் மருத்துவ பொருட்களையும் அந்த மரம் தருகின்ற நிழலையும் நாம் அனுபவித்து கொண்டிருப்போம். அப்படி ஒரு மனிதரை தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அவர் யார் என்று தெரியாது, நீங்களே கண்டுபிடிங்க. அவர் யாருன்னே தெரியாதுங்க. ஆனால் அவரால் தமிழுக்கு பெருமை. அவர் இல்லைன்னா தமிழுக்கு இப்படி ஒரு பாடல் கிடைத்திருக்காது. அப்படி ஒரு அற்புதமான நபர். அவரால் மட்டும் அது கிடைச்சதுன்னு சொல்ல முடியாது. அவருடைய திறமையினாலையும் அவரோடு குடிகொண்டிருந்த அவருடைய வறுமையினாலையும் நமக்கு இந்த பாட்டு தமிழுக்கு கிடைச்சிருக்குது. அந்த நபர் யார், நீங்களே கண்டுபிடிங்க பார்ப்போம். நீங்கள் நன்கு யோசியுங்கள். அதற்குள் நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய பருதிப்புகள் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இவங்கள மாதிரி ஆட்களால் தான் இந்த மண்ணுக்கே பெருமை, இந்த ஊருக்கே பெருமை. இவங்களை போல ஆட்களால் தான் இந்த ஊருக்கே பெருமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் அவர். அவர் யாருன்னு எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு நபர் யாருங்க அவர் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சோழ நாட்டில் சத்திமுத்தோன்னு ஒரு ஊருங்க. இன்றைக்கு அந்த ஊர் இருக்குது, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. இப்போ புதுசாக என்ன மாவட்டம் பிரித்து ஊர் மாற்றியிருந்தா அது எனக்கு தெரியல. தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஊர், சோழ மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சத்திமுத்தோன்ற ஊர். அந்த ஊரில் ஒரு புலவர் வாழ்ந்தார். அவர் புலமை மிக்கவர். அவரோடு புலமை மிகுந்து குடிகொண்டிருந்தது, அதோடு சேர்ந்து வறுமையும் குடிகொண்டிருந்தது. அவருடைய வறுமை தாங்க முடியாமல் சோழ நாட்டிலேருந்து புறப்பட்டு ஒரு நாள் பாண்டிய நாட்டுக்கு போய் பாண்டிய மன்னனை சந்தித்து பாடி பரிசில் பெறலாம்னு போகிறார். போன ஒரு மன்னனை போய் சந்திக்கலான்னா நேராக போய் மன்னனை பார்த்துட முடியுமா? ஒரு சாமானிய ஊரில் ஒரு பெரிய ஆளை பார்க்கறனாலே எவ்வளோ குதிரை கொம்பாக இருக்குது. ஒரு மன்னனை போய், ஒரு அரசனை போய் எளிமையாக ஒரு சாதாரண புலவர் போய் பார்த்துட முடியுமானா? பார்த்துட முடியாது. எவ்வளவோ முயற்சி செய்து பார்க்கிறார், அவரை பார்க்க முடியவில்லை. ரொம்ப வெறுத்து போய் களைத்து போய் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல அப்படியே தங்குறார். வாடை காற்று வீசக்கூடிய அந்த வேலையிலே ராப்பொழுதிலே தங்குகிறார். தங்கும் போது அந்த குளிர் வந்து அவருக்கு தாங்கலை. அந்த நேரத்தில் ஒரு நாரை போகிறது. சரி, இந்த நாரையனா நம்ம தூது விடுவோம், நம்ம ஊரில் அங்கே தவிக்க விட்டுட்டு வந்துட்டோம், நம்மளுடைய மனைவியும் மக்களையும் தவிக்க விட்டுட்டு வந்துட்டோம். அதுங்க பசியிலையும் பட்டினியிலையும் வாடிக்கொண்டிருக்கும். அந்த குழந்தைங்க, என்னுடைய மனைவியும் வாடிக்கொண்டிருப்பாள். அவர்களுக்கு ஒரு தூது அனுப்புவோம், நம்முடைய நிலை என்னன்றதை தூது அனுப்புவோம் அப்படின்னு யோசித்த அந்த புலவர் வந்து ஒரு பாடலை பாடுகிறார். நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய் அப்படின்னு சொல்றாரு. நீயும் நீ, இந்த பாட்டு ரொம்ப அற்புதமான பாட்டு. இந்த பாட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், சுவைங்க. இந்த பாட்டுடைய விளக்கத்தை நான் அடுத்து தொடர்ந்து சொல்ல போறேன். நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய் நீயுன்னின் பேடையுடன் நீயுன்னின் பேடையுடன் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் எம்மூர் சத்திமுத்தி வாவியில் தங்கி எம்மூர் சத்திமுத்தி வாவியில் தங்கி நனைசுவர் கூரை கனைகுரர் பள்ளி பாடுமென் பார்க்கும் என் மனைவியை கண்டு எங்கோன் மாறன் வழுதி கூடலில் ஆடையின்றி வாடையில் மெலிந்து கையது கொண்டு மெய்யது போத்தி காலது கொண்டு மேலது தழுவி பேழையுள் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் பேழையுள் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டனன் எனுமே. நாராயே செங்கால் நாராயே, நீ தெற்கு திசைக்கு போவ, வலசை போகிறது பறவைகளோட வழக்கம். அந்த வழக்கத்தை இந்த பாட்டு சொல்லியிருக்கு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றது வலசை போதல்னு சொல்லுவாங்க. அப்படி தென் திசைக்கு போய் குமரியில் போய் நீராடிட்டு வடக்கு திசையில் இருக்கக்கூடிய எங்கள் ஊர் இருக்குது இல்லையா, சத்திமுத்தன்ற ஊர், அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் நீ நீராடி விட்டு
அங்க என் வீட்டை போய் பாரு. என் வீட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. என் வீட்டோட சுவரெல்லாம் நனைஞ்சு போயிருக்கும், கூரை நனைஞ்சு போயிருக்கும், வீட்டோட சுவர் நனைஞ்சு போயிருக்கும். என் மனைவி எங்க இருப்பா? என்ன நினைச்சு காத்திருப்பா தெரியுமா? அவ கன்னத்து மேலே இப்படி கையை வச்சுக்கிட்டு, போனார் ஐயா என் புருஷன், போனார் ஐயா என் கணவன், எப்போ திரும்பி வருவாரோ, வறுமையில் நாங்கள்லாம் வாடி தவிக்கிறோமே, எப்போ திரும்பி வருவாரோ, பாடி பரிசில் பெற்று வருவாரோ, இல்லை வெறுங்கையோடு வருவாரோ, இல்லை அவர் பாடி பரிசில் பெற்று தான் வருவார், அவர் திறமை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, பல்லியே நீ கொஞ்சம் கௌலி சொல்வியா அப்படின்னு சொல்லி பல்லி உச்சி கொட்டுமான்னு சொல்லி பல்லியோடைய அந்த சகுனத்தை பார்த்து காத்து கொண்டிருக்கும் என் மனைவியிடம் போய் நீ சொல்லு, உன்னுடைய கணவன் எங்க இருக்கிறான் தெரியுமா? கூடல் நகரத்திலே, பாண்டியன் ஆளக்கூடிய நகரத்திலே. என்ன எப்படி இருக்கிறான் அப்படின்னா, வாடையில் குளிர்காலத்துல குளிர்ல ஆடையின்றி, போத்திக்க துணி இல்லை, ஆடை இல்லை, உடம்பு மேல சட்டை இல்லை, போட்டுக்கிறதுக்கு அங்கவஸ்திரம் இல்லை, அப்படி ஒரு சூழல்ல கையது கொண்டு மெய்யது போத்தி, அந்த குளிர்ல வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய அவன் கையை கொண்டு மெய் உடம்ப போத்திக்கிறான், காலது கொண்டு மேலது தழுவி, அவன் தன்னுடைய காலையே கொண்டு மேற்பாகங்களை எல்லாம் உடலையெல்லாம் எப்படியா தழுவி சுருங்கி உடம்ப சுருட்டிக்கிட்டு எப்படி இருக்கிறான் அப்படின்னா, பேழையுள் இருக்கும் பாம்பென ஒரு பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய பாம்பு போல, பெட்டி பாம்பு மாதிரி அவன் அடங்கி கிடக்கிறான் குளிர்ல, வறுமையில பசியினால வேற குளிர் அதிகமா இருக்கும், பசியினால குளிர் அதிகமா இருக்கும், அந்த அறிவியல் உண்மையும் இதுல சொல்லியிருக்காங்க. அப்படி பசியினாலையும் குளிர்காலத்துல அந்த குளிரும் தாங்க முடியாம மன்னனை பார்க்கணும்னு வந்தவன் ஒரு பெட்டிக்குள்ள பாம்பு எப்படி அடங்கியிருக்குமோ அப்படி வெட்ட வெளியில பாம்பு போல சுருண்டு அடங்கி இருக்கிறான், அதை போய் நீ சொல்லுவியா நாரிகை அப்படின்னு நாரிகை அவர் தூது அனுப்பும் போது இந்த பாடலை பாடும்போது, இந்த பாண்டிய அரசன், அதாவது அரசர்கள் அந்த காலத்துல மாறு வேஷத்துல ராப்பொழுதுல வருவாங்க, நம்ம ஊர் எப்படி இருக்கு நலமா இருக்கான்னு பார்க்கும்போது, அது போல வரும்போது பாண்டிய அரசன் இந்த பாண்டிய மன்னன் வந்து இவனை பார்த்தறான், இந்த புலவரை பார்த்தலாம், இவருடைய திறமையை கண்டு மெய் சிலிர்த்து போறோம், அதாவது நாரையுடைய அழகை யாரு எப்படி ஓமிக்கிறதுன்னு சொல்லி எவ்வளோ நாளும் அவனுக்கு சந்தேகம், அந்த சந்தேகத்தை யாருமே தீர்த்து வைக்கல, ஆனா ஒரு பனங்கிழங்கு சமமாக, பனங்கிழங்கு வெட்டினதுக்கு சமமாக அந்த நாரையினுடைய அழகு இருக்கிறது, அதனுடைய வாய் இருக்கிறது என்று சொல்லி அதற்கு ஈடாக அதை ஓமைப்படுத்தி அந்த புலவனுடைய அருமையையும் பெருமையும் வெற்றி ஒரு சாமானிய புலவர் இல்ல பெரும் புலவன் எப்படி சொல்லி தன்னுடைய தோளிலே இருந்த அந்த போர்வையை எடுத்து வலை உயர்ந்த அந்த போர்வையை அவனுக்கு போர்த்தி விட்டு அவன் தூங்கும் போது அவனுக்கு தொந்தரவு செய்ய வேண்டான்னு போயிடலாம், மறுநாள் காலையில் காவலாளிகள் வருகிறார்கள், இந்த விலையோடு போர்வை உனக்கு எதற்கு எப்படி வந்தது என்று கேட்கும்போது அவர் திருத்திருன்னு முடிக்கிறாரு, வா அரசவைக்கு சொல்லி அரசன் முன்னாள் நிறுத்துறாங்க, அரசன் அந்த புலவனை வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்று அவனை உபசரித்து, நீங்க என்னோட நான் நீண்ட நாள் தங்கியிருக்கணும், உங்களுடைய இந்த பாடலை இன்னொரு பாடுங்க இன்னொரு பாடுங்கன்னு கேட்டு அவன் மகிழ்கிறான், அவருடைய புலமையை மெச்சுகிறான். ஐயோ, புலவருக்கு உடனே மனசுல ஒரு ஏக்கம் வந்தது, நாம இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம், ஆனா அங்க என்னுடைய குழந்தைங்கள்லாம் எவ்வளவு அவஸ்தப்படும், வேதனைப்படும், அதுங்க சாப்பாடு இல்லாம இருக்குமே சொல்லி அரசனிடம் சொல்லும் போது, நான் வந்து இல்லை என்ற சொல்லை இல்லை என்று செய்பவன் அப்படின்னு சொல்லி அரசன் சொல்றான். சில நாட்கள் கழித்து புலவனை அனுப்பி வைக்கிறான், வெறுங்கையோடு அனுப்பி வைக்கிறான், எதுவுமே செய்யலையே நமக்கு அப்படின்னு நினைச்சு அவன் போறான். போய் பார்த்ததும் அங்க போனா, அந்த ஊருக்கு போனா, சத்தியமுரத்துக்கு போனா, அந்த புலவருடைய குடிசை வீடே காணும். ஐயோ, எங்க நான் வீடு போச்சு, என் மனைவி இல்லையா, மக்கள் இல்லையான்னு தவிக்கிறான். அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உடனே வரவேற்று, வா உன் மாளிகைக்கு செல் என்று சொல்லுகிறார்கள். அப்போதான் அவன் உணர்கிறான், பாண்டிய மன்னன் சொன்னது போல செய்திருக்கிறான், இல்லை என்ற சொல்லை இல்லை என்றாக்குகிறான், என்னுடைய இல்லத்திலே இன்னைக்கு இல்லை என்ற சொல்லே வராது, இல்லை என்பதே இல்லை என்னும் அளவிற்கு தன்னுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்திருக்கிறான், மனைவியும் மக்களும் செல்வ செழிப்பு மிகுந்தவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்பதை கேட்டு மட்டற்ற மகிழ்ச்சி கொண்டு பாண்டியனை மேலும் மேலும் போற்றுகிறான், பாராட்டுகிறான். இது போன்ற நபர்களை பெறுவதனால் தான் இந்த மண்ணுக்கே பெருமை. அதாவது இதைதான் வள்ளுவர் சொல்றார், வசையிலா வன்பயன் குன்றும் புகழ் அப்படிங்கிற அதிகாரத்துல, புகழ்ன்ற 24வது அதிகாரத்துல வள்ளுவர் சொல்றார், வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம் அப்படின்னு சொல்றார். புகழில்லாதவர்களை பெற்றால் இந்த நிலம் தன்னுடைய வளம் குன்றிவிடும். வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொறுத்த நிலம். அதனால புகழில்லாத மனிதர்களை சுமக்கின்ற நிலமானது, அவர்களெல்லாம் பூமிக்கு பாரம், ஆனா இந்த புலவன் யாருன்னே தெரியல, இந்த புலவனால் இந்த ஊருக்கே பெருமை. சத்திமுத்த புலவர் தான் இன்னைக்கு அவர் ஊர் பேர் தான் நம்ம இன்னைக்கு வரல சொல்லிட்டு இருக்கோம், எத்தனையோ ஆண்டுகளாக சத்திமுத்த புலவர் தான் அவரை சொல்றோம், அவருடைய பேர் என்னன்றது தெரியாது,
அவரால் ஊருக்கு பெருமை. ஊரினுடைய பெயரையே தன்னுடைய பெயராக பெற்றிருக்கிறார். அவர் யார் என்று கூட தெரியாது. நாரை விடு தூது என்ற ஒரு அற்புதமான இலக்கிய பாடலை நம்முடைய தமிழ் சமுதாயத்திற்கு தந்திருக்கக்கூடிய அந்த புலவனை போற்ற வேண்டும். அப்படி யாரென்றே தெரியாத ஒரு புலவனுடைய பாடல் எந்த அளவிற்கு இலக்கிய ஆழம் பொதிந்ததாக இருக்கிறது என்பதை உங்கள் முன் பதிய வைக்க வேண்டும். இன்னும் இதில் சொல்வதற்கு நிறைய இருக்கிறது, நேரம் இல்லை. இந்த பதிவினை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யலாம், பகிர விரும்பினால் ஷேர் செய்யலாம், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அவசியம் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.